Hi friends, welcome to MOC Videos. இன்னைக்கு Dream 11 Prediction பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணி மோதக்கூடிய முதல் T20 அணிக்கான தேர்வை பற்றி பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் நியூசிலாந்துக்கு டூர் போயிருக்கிறாங்க. 3 T20 போட்டி மற்றும் 2 டெஸ்ட் போட்டி மோத போகிறாங்க. கிட்டத்தட்ட 53 பேரோட பாகிஸ்தான் நியூசிலாந்துக்கு போனாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா ஏகப்பட்ட பேருக்கு இன்ஜுரி, கொரோனா அப்படின்னு நிறைய பிரச்சனையாக இருக்குது. எஸ்பெஷலாக பாகிஸ்தானோட கேப்டன் பாபர் ஆசம் கூட அதில் அஃபெக்ட் ஆகிட்டார். அவர் ஒரு இன்ஜுரினால் டீம் அவுட்டு ஒரு 2-3 வாரத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஷதாப் கான் லீட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஷதாப் கானுக்குமே ஒரு இன்ஜுரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருமே லீட் பண்ணுவாரான்னு தெரியல. அப்படி இல்லாத பட்சத்தில் முகமது ஹஃபீஸ். நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் ராஸ் ட்ரெய்லரை ட்ராப் பண்ணிட்டாங்க. கேன் வில்லியம்சன் இல்லை, மிச்சில் சாந்தர் நியூசிலாந்துக்கு தலைமை தாங்க போகிறாரு. ஸோ அவங்க ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஹோம் சீரீஸை வின் பண்ணியிருந்தாங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் ஜிம்பாப்வே கூட லாஸ்ட்டாக ஒரு T20 டோர்னமெண்ட் விளாண்டாங்க. ஆனால் அது பாகிஸ்தானில் வச்சு நடந்துச்சு, அதுலேயும் வின் பண்ணாங்க. இப்போ பாகிஸ்தான் நியூசிலாந்துக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த முதல் T20 போட்டி December 18 காலை 11:30 நடக்கும். உங்களுக்கு அணிகளை நீங்கள் 11 மணிலிருந்து தேர்வு செய்யலாம். முதல்ல பிச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்டி எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா ஈடன் பார்க் ஆக்லாண்ட்லேருந்து வரப்போகுது. கடைசி 3 போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விளையாடிருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் விளையாடாங்க. கடைசியாக 150 ரன் அடித்தாங்க. அதை சேஸ் பண்ண நியூசிலாந்து ரொம்ப சிம்பிளாகவே சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கு முந்தின போட்டி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து மற்றும் இந்தியா மோதினாங்க. இந்த சீரீஸ் ஞாபகம்னு நினைக்கிறேன், இந்தியா நியூசிலாந்தை 5-0 அப்படின்னு T20 சீரீஸில் வாஷ் அவுட் பண்ணாங்க. 132 அடித்தாங்க, இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. அதுக்கு முந்தின போட்டி 203 ரன் அடித்தாங்க இந்தியா, அதுலேயும் சேஸ் பண்ணாங்க. ஸோ சேஸிங்க்கு ரொம்ப சூப்பரான கிரவுண்ட் நியூசிலாந்து. கிரவுண்ட்னாலே ரொம்ப ஒரு சின்ன கிரவுண்டாக தான் இருக்கும், ரன்ஸ் நிறைய போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலாக ஆக்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் பார்த்திங்கனாலே 164. கடைசி 5 போட்டியுமே சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக டாஸ் வெல்லக்கூடிய அணி பவுலிங் போட தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஸ்கோரை தெரிஞ்சதுக்கப்புறமா ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் அப்டேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் ஃபார்ம் எப்படி இப்படிலாம் பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான் தான் விக்கெட் கீப்பராக விளாட போகிறார். அதுபோல் சர்ஃப்ராஸ் அகமது வேறு இருக்கிறாரு. ஆனால் முகமது ரிஸ்வான் கரண்ட்டாக பெரிய ஃபார்ம்லேயே இல்லை. பாபர் ஆசம் நல்லா ஃபார்மில் இருந்தார், பட் அவர் இல்லை. இமாமுல்லக் இல்லை, ஃபக்கர் ஜமான் இல்லை, குஷ்டில் ஷா இருக்கிறாரு. குஷில் ஷாவோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் கடைசி 3 T20 5-11 36 அடிச்சிருக்காரு. அப்துல்லா ஷாஃபிக் கடைசி போட்டியில் விளாண்டார், 41 ரன் அடித்தார். ஹெய்டர் அலி முக்கியமான ஒரு பேட்ஸ்மனாக இருப்பார். கடைசி ஒரு T20 பார்த்தீங்க அப்படின்னா 66 மற்றும் 27 அடிச்சிருக்கிறாரு. ஸோ மற்ற யாருமே பிளேயர்ஸ் டீம் குள்ளே இல்லை, கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு எடுக்க தேவையில்லை. ஆல்ரவுண்டர் நல்ல ஆல்ரவுண்டர் உஸ்மான் காதிர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடைசி 2 T20 போட்டியில் 3 விக்கெட் மற்றும் 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இமாத் வாசிம் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதுபோக முகமது ஹஃபீஸ் இருக்கிறார், ஷதாப் கான் இருக்கிறார். ஸோ இவங்களாம் நல்ல டீசெண்டான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். தென் பவுலர்ஸை பொறுத்தவரைக்கும் ஷகீன் அஃப்ரெடி, அவர் ஜிம்பாப்வே கூட எதுவுமே விளையாடலை. ஹரிஸ் ராஃப் நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர், 2-3 1 விக்கெட் எடுத்தார். முகமது ஹஸ்னைன் டீசெண்டாக விக்கெட் போடக்கூடியவர். முகமது மூசா, ஸோ இவங்களாம் தான் இருக்கிறாங்க. இஃப்திகார் ஆகும்போது ஒரு டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்டர். மற்றபடி பிளேயர்ஸ் யாருமே அவைலபிளாக இல்லை. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராஸ் ட்ரெய்லர் நம்ம சொல்லாமல் ட்ரா பண்ணிட்டோம். முக்கியமான பிளேயர் கிளென் ஃபிலிப்ஸ் கடைசியாக வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு போட்டியில் ஒரு செஞ்சுரி ஒன்று அடித்தார் 51 பாலில். கான்வே பார்த்தீங்க அப்படின்னா 65 அதுக்கப்புறம் 41 2 T20 அடித்தார். அதுக்கப்புறம் சைஃப்ரட் 18 மற்றும் 17 அடிச்சிருக்காரு. கப்டில் கடைசி போட்டியில் ஒரு டீசெண்டாக ஃபார்முக்கு வந்த மாதிரி இருந்து 23 பாலில் 34 ரன் அடித்தார். ஸோ இவங்கெல்லாம் தான் கண்டிப்பாக டீமுக்குள்ள இருக்காங்க. ஆல்ரவுண்டர் பொறுத்தவரைக்கும் ஜிமி நேஷம் ஒரு T20 போட்டியில் 24 பாலில் 48 அடித்தார், விக்கெட்ஸ் வேறு எடுத்தார். மிச்சில் சாந்தரும் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது கூட முக்கியமான காரணமாக இருந்தார். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே கிட்டத்தட்ட நியூ செட்டில் தான் இறங்குறாங்க. சவுத்தி, ஃபர்கசன், ஜெமிசன் யாருமே கிடையாது. இஷோதி மட்டும்தான் இருக்கிறாரு, அவரும் ஒரு போட்டியில் மட்டும்தான் ஒரு விக்கெட். மற்றபடி எல்லாருமே புது பிளேயர்ஸ் மாதிரி தான் இறக்கியிருக்கிறாங்க. ஸோ பிளேயிங் 11 யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் கப்டில், சைஃப்ரட், கான்வாய், கிளென் ஃபிலிப்ஸ், மார்க் ஷாப்மேன் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பிளேயர், கேன் வில்லியம்சனுக்கு பார்த்தா அந்த பொசிஷனில் அவரை மாதிரியே ஒருத்தர் எடுத்துருக்காங்க. ஜிமி நேஷன், மிச்சில் சந்திரன், கூகுளி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். ஸோ சிஎஸ்கேக்காக கூட விளையாடி இல்லாட பிரேஸ்வெல், டோட் அட்ஸ்டல் அஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பிரேக் போடுவார். இஷோதி, பிளேர் டிக்னர், ஸோ இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இவங்களோட பவுலிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டீசெண்டாக விளையாண்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வின் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. தென் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தான் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. பிளேயர்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணலை. அப்துல்லா ஷஃபீக், ஹெய்டர் அலி ஓப்பனிங் இறங்குவாங்க. குஷ்டில் ஷா, முகமது ஹஃபீஸ், இமாத் வாசிம், அதுக்கப்புறம் ஃபகீம் அஷ்ரஃப் இல்லாட்டா ஹுசைன் தலத் இறங்குவாங்க.
முகமது உஸ்மான், உஸ்மான் காதிர் இவர் விளாடுவார்னு நினைக்கிறேன். பட் ஷதாப் கானோட பிளேஸுமே கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. வகாப் ரியாஸில் ஹரீஸ் ராவ், ஹஸ்னைன், ஷஹீன் அஃப்ரிடி இவங்க ரெண்டு பேர் கண்டிப்பாக விளாடுவாங்க. ஸோ நம்ம காமிக்கிற டீமில் ஏதாவது சேஞ்ச் இருந்தது அப்படின்னா அந்த பிளேயருக்கு பதிலாக யார் விளாடினாங்களோ அவங்கள அப்படியே மாற்றிக்கோங்க. கேப்டனாக ரோஹித் சர்மா சாய்ஸ் பார்த்தீங்கன்னா முகமது ஹஃபீஸ், கப்டில், கிளென் ஃபிலிப்ஸ் இந்த மூணு பேருமே நீங்கள் கேப்டனாக போடலாம். நல்ல பிளேயர்ஸ், மேட்ச் சேஞ்சிங்காக கூட இருப்பாங்க. ஹஃபீஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வேறு போடுவார். வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா கான்வே, நேஷம், ஹேடர் அலி இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் நீங்கள் வைஸ் கேப்டனாக போடலாம். நல்ல டீசெண்டான ஆப்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபேண்டசி டீமை பார்க்கலாம். ஒரு ஸ்மால் லீக்கான அணி, முதல் அணி பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸ், சைஃப்ரட், கான்வே, கப்டில், அப்துல்லா ஷஃபீக், ஹேடர் அலி, சாந்தனர், முகமது ஹஃபீஸ், இஷோதி, சகீன் அஃப்ரிடி, வகாப் ரியாஸ். ஸோ வகாப் ரியாஸ் தான் ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருக்கு விளாடுவாரா இல்லையா அப்படின்னு. ஸோ அவர் விளாடலைனா அவருக்கு பதிலாக ஒரு இன்னொரு பவுலர் எடுத்துக்கோங்க. கேப்டனாக முகமது ஹஃபீஸ், வைஸ் கேப்டனாக கிளென் ஃபிலிப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே டாப் பிளேயர்ஸாக போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கிராண்ட் லீக்கான அணி கொஞ்சம் வித்தியாசமாக செலக்ட் பண்ணுவோம். கிளென் ஃபிலிப்ஸ், கப்டில், ஹேடர் அலி, புஷில் ஷா, சாந்தர், நேஷம், இமாத் வாசிம், ஹஃபீஸ், டோட் அட்ஸில், டஃபி அண்ட் ஹுஸ்னேன். ஸோ இவரோட பிளேயர்ஸுமே தெரியல. ஸோ இவர் விளாடுறத இவருக்கு பதிலாக இன்னொருத்தரை பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ கேப்டனாக ஹேடர் அலி போட்டிருக்கேன், வைஸ் கேப்டனாக ஜிம்மி நேஷம் போட்டிருக்கேன். சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணுங்கள், டீம்ஸை நல்லா பிக் பண்ணுங்கள், நல்லா விளாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.